கமர்ஷியலுக்காக ஒரு நாலு சாங்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய படம் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. ஏன்னா பிச்சைக்காரன் வந்து பெரிய ஐ மீன் ரொம்ப நல்லா தான் ஓடிச்சு. இது ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அவர் வந்து அந்த வேன்ல இருந்து இறங்கி வர்றது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் பேசுறது, அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன்லாம் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பிச்சைக்காரனா இது பண்ணுறது அந்த அமௌண்ட் மேட்ரு, அதே தமிழ்நாடே கதி கலங்கின மேட்ரு. ஒன் ஆக்சுவலி பக்காவாக சென்டிமெண்ட்லாம் கலக்கியிருந்தாங்க. ஸோ டூ வந்து லைக் ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் எடிட் எல்லாமே நல்லா இருக்கு. பிக் பட்ஜெட் மாதிரி இருந்தாலும் இல்லை கண்டென்ட் இருக்கணும். ஏன்னா இப்போ வர படம் எல்லாமே வந்து காசு நிறைய போட்டுறாங்க, பட்ஜெட்லாம் போட்டுறாங்கன்னா கண்டென்ட் இருக்க மாட்டது. இது எப்படி இருக்கு பிச்சைக்காரன் 2 ட்ரைலர்? ட்ரைலர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க அம்மாக்காக வந்து அது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வந்து ஸ்ட்ரீட்ல இருக்க பசங்களுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. ப்ரோ இப்போ தான் பார்த்தேன் ட்ரைலரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ கேஜிஎஃப் மாதிரியும் இருக்கு, சதுரங்க வேட்டை மாதிரியும் இருக்கு, என்னன்னே புரிஞ்சிக்க முடியல. திடீர்னு கொலகாரங்க பணக்காரன் கொலகாரம் இருக்கும் போது அவன் மறுபடியும் பிச்சைக்காரனாகவே ஆக்டிங் பண்ணுவானா, இல்லை அதுலேருந்து வெளில வந்துட்டு எப்படி அவன் முகத்தை காட்டுவான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈகராக இருக்குது. ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு இது வந்து சூப்பராக இருந்துச்சு பிச்சைக்காரன் 1. 2 வந்து நல்லாயிருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு சீனுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங், அவர் நடந்து வர்றது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் நல்லாயிருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஈகராக. ஓகே, நல்லாயிருக்கும்னு தோணுது. 1 ஆக்சுவலி பக்காவாக சென்டிமெண்ட்லலாம் கலக்கியிருந்தாங்க. ஸோ 2 வந்து லைக் ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் எடிட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ படம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரைலர் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக எல்லா மூவி மாதிரி தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்டையும் போலீஸ் அண்ட் பாலிடிக்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. வேற எதுவும் தெரியல. யாரோ அம்மா போட்டோ வச்சுட்டு காலையில கடைசியில் யாரும் குத்து போறாரு, அதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகலாம். நல்லா இருக்கு, சூப்பராக. ஏன்னா எக்ஸ்பெக்டாக நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கு பார்த்துன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் அந்த படத்துக்கு. இப்போ வரும்னு தெரில, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட்டு, அந்த பிச்சைக்காரனா இது பண்ணுறது, அந்த அமௌண்ட் மேட்ரு, அதே தமிழ்நாடே கதி கலங்கின மேட்ரு. இப்போ இந்த இது நம்ம இதோட அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்னும் என்ன பண்ண போறாரு விஜய் ஆண்டனி, அவரோட பெரிய பிக் ஃபேனு, சாங்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும், சொல்லவே தேவையில்ல. இது சாங்ஸ்ல எதிர்பார்க்குறோம், இதோட எப்படி பெஸ்ட்டாக இருக்குமா, லவ் எல்லாமே. காமெடி யோகி பாப் இருக்காரு ட்ரைலரில் பார்த்தோம், என்ன எப்படி இருக்கும் காமெடின்னா வருங்க நான் தெரில. வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக, இதோட மரணமாக வெயிட் பண்ணுறோம். பிச்சைக்காரன் 2 ட்ரைலர் ஆக்சுவலி நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து வேற லெவலில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது பெரிய ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் கதையும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதும் தான் ப்ரோ நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்துருக்கேன் பிச்சைக்காரன் 2 ட்ரைலர், இட்ஸ் ஆக்சுவலி குட். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது. ரொம்ப ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கு. ஆனால் என்னதான் வந்துட்டு பிக் பட்ஜெட் மாதிரி இருந்தாலும் இல்லை கண்டென்ட் இருக்கணும். ஏன்னா இப்போ வர படம்லாமே வந்து காசு நிறைய போட்டுறாங்க, பட்ஜெட்லாம் போட்டுறாங்கன்னா கண்டென்ட் இருக்க மாட்டேது. இது கமர்ஷியலுக்காக ஒரு 4 சாங்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய படம் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. பட் அந்த மாதிரி நான் வந்துட்டு விஜயாண்டின் படத்தில் எதிர்பார்க்கல. ஸ்டோரி இருக்கும், ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் நம்புறேன். போஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். அம்மா சென்டிமெண்ட் அந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு காந்தாரெல்லாம் வராரு, யாரும் சாமியார்லாம் வராரு, என்ன பண்றாருன்னு புரிஞ்சுக்க முடியல ப்ரோ. அது பிச்சைக்காரன் 2 வந்துட்டு எப்படி சிங்க் ஆகும்னு எனக்கு சுத்தமா தெரியல ப்ரோ. அது அவர் பிச்சைக்காரா இருந்துட்டு அம்மா சென்டிமெண்ட்டாக இருந்து ஃபுல்லா முடிச்சுட்டு பணக்காரனா வாழ்ந்துருக்காரு. இப்ப மறுபடியும் அவர் பணக்காரனா இருந்துட்டு எப்படி அது கொலை செய்யறாரு என்னன்னு புரியல ப்ரோ. கியூரியாசிட்டியா தான் ப்ரோ இருக்கு. நினைக்கிறேன் நிறைய கிளிஃப் ஹேங்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ப்ராபப்ளியா
சீன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது? எனக்கு அந்த சீன்ஸ் வந்துட்டு ஏர்போர்ட்ல இதாவது திடீர்னு வந்துட்டு திடீர்னு பெரிய ஆளா வந்துட்டு பேட்டி கொடுக்குற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ஜெயில இருந்து இறக்குவாங்கல்ல அந்த சீன்லாம் தான் நல்லா ஹைப்பா இருந்துச்சு. கிரியேட் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. பார்ட் ஒன் சூப்பரா இருந்துச்சு, பார்ட் டூ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுதான் அது பேரண்ட்காக ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரீட்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி அதுல கொண்டு போற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்காங்க. அவர் வந்து அந்த வேன்ல இருந்து இறங்கி வர்றது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல பேசுறது, அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சீன் எல்லாம் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பிச்சைக்காரன் மண்ணே பெரிய ஐ மீன் ரொம்ப நல்லா தான் ஓடிச்சு. இது ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கு, தரமா இருக்கு ப்ரோ. எதிர்பார்க்கிறோம், ஏன்னா தமிழ்நாடே கதி, இந்தியாவே கதி கிழங்கு வச்ச அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் அமௌண்ட் மேட்டர்ல கதி கிழங்கு வச்சிட்டாரு. செகண்ட் பார்ட்ல என்ன போனாரு அதுலேயே ஒரு ஆர்வம் தானே. அது இல்லாம அம்மா சென்டிமெண்ட் சொல்லவே தான், இன்ன வரைக்கும் எல்லாரும் காலை டியூனு ரிங் டோன் எல்லாமே பாத்தீங்கன்னா அம்மா அம்மா சாங் மட்டும் தான், வேற லெவல்ல. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா தான், அம்மாக்காக தான் எல்லாமே இது பண்றது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அதான் ப்ரோ, போன இது போன பிச்சைக்காரன் பண்ண மாதிரியே இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். ஆனா இது கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, பிச்சைக்காரங்களோட ரைட்ஸ் அதை பத்தி தான் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். வரும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மே 19 அப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கியூரியாசிட்டியாக தான் ப்ரோ இருக்கு. ஆ கண்டிப்பாக இருக்கு. பயங்கரமாக இருக்கா இல்லை ஓகேன்ற மாதிரி? நல்லா இருக்கு. ஒரு எக்ஸைட்டிங் இருக்கு நினைக்கிறேன். பிளாங்காக போய் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறது. ஓகே, ட்ரைலர் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆ இருக்கு, நல்லா இருக்கும்னு தோணுது.